உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று கலியாணம் என்னும் சொல்லை நாம் காண்போம். கழித்தல் என்ற சொல் தமிழிலே தோன்றுதல் என்று பொருள்படும். புதிதாக தோன்றுகின்ற அரும்பு, பூவினுடைய அரும்பு களி என்பார்கள். களி என்றாலே பூவின் முட்டை குறிக்கின்ற சொல். கலியாண்டு என்று நாம் சொல்லுகின்றோம். புதிதாக தோன்றிய ஆண்டு என்றுதான் அதற்கு பொருள். அந்த களி என்ற சொல் பெருகுதல் என்ற பொருளிலும் வரும். மழை பெய்தால் மீன் களிக்கும் என்பது ஒரு பழமொழி. மீன் களிக்கும் என்றால் பெருகும். களி என்றாலே அதிகரித்தல், பெருகுதல். கல்யாணம் என்றாலே எல்லா நன்மைகளும் பெருகுவது என்று பொருள். கல்யாணம் என்ற சொல் மிகச்சிறந்த பொருளுடையது. களி என்பது பெருகுதல். என்ன பெருகுதல்? புதுமை பெறுதல். என்ன புதுமை பெறுதல் என்றால், ஒரு பருவம் பெற்ற இளைஞன், பருவப்பெண், இருவருமே இயல்பாகவே இளமை காரணமாக அழகான தோற்றப்பொலி உடையவர்கள், அழகு மிளிரும் தோற்றம் உடையவர்கள். எனவே அதை களி என்றார்கள். சின்ன குழந்தையாக இருந்தது, அதற்குள் இவ்வளவு நல்ல பொலி உள்ள பிள்ளையாக வளர்ந்து விட்டதே என்பதனாலே மிகுந்த புதுமை என்ற பொருளிலே கல்யாணம் என்ற சொல்லிலே களி என்ற சொல் அந்த இளமை பருவத்தினுடைய செழிப்பு, கவர்ச்சி, அழகு ஆகியவற்றை வெளிப்படுத்தியது. அதுக்கடுத்து யானம் என்றால் என்ன என்றால், பெண்ணும் மாப்பிள்ளையும் இயல்பாகவே இளமை காரணமாக பொலிவும் அழகும் உடையவர்கள். அது இயற்கையாகவே அமைந்தது. அதற்கு அடுத்து பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்ல நறுமணப் பொருள்களையெல்லாம் பூசி நல்ல புத்தாடைகளை, மிக அழகான புத்தி ஆடைகளை உடுத்தி பொண்ணும் மணியால் அவர்களை அலங்கரித்து மிக செயற்கையாக அழகுபடுத்துவது, அதுதான் யானம். கல்யாணம் என்பது இயல்பாகவே வளர்ந்த ஒரு பொலிவு களி. செயற்கையாக அழகுக்கு அழகு சேர்ப்பது யானம். எனவே இயற்கையாகவும் செயற்கையாகவும் பெண்ணும் மாப்பிள்ளையை அழகுபடுத்தி பார்த்து மகிழ்கின்ற காட்சி இருக்கிறதே, அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த பெரிய புதுமை என்ற பொருளில்தான் கல்யாணம் என்ற சொல் அமைந்தது. உலக மொழிகளிலே கல்யாணத்துக்குரிய பல சொற்கள் இருக்கலாம். அவை இவ்வளவு பொருள்களை உள்ளடக்கியதாக இருக்காது. இயற்கை அழகு, செயற்கை அழகு இரண்டும் சேர்ந்த ஒரு புதுமை என்ற பொருளில்தான் தமிழிலே அந்த காலத்திலே கல்யாணம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். களி என்பது புதுமை என்பதற்கு மற்றொரு காரணத்தையும் சொல்வார்கள். இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இரட்டை குழந்தைகள் பிறந்தால் இயற்கையாகவே இரண்டும் ஆணாகவோ அல்லது இரண்டும் பெண்ணாகவோ இருக்கும். அப்படி மாறி ஒரு பெண், ஒரு குழந்தை ஆணாகவும் ஒரு குழந்தை பெண்ணாகவும் இரட்டை குழந்தை பிறந்தால் அதிலே அந்த ஆண் குழந்தைக்கு கலியன் என்றும் பெண் குழந்தைக்கு கலித்தி, கலிச்சி என்றும் பெயரிடுவது பழங்காலம் வழக்கமாக இருந்தது. இருந்தால் அது புதுமை. இயற்கையாகவே இரட்டை குழந்தைகள் ஆணாகவோ பெண்ணாகவோ தான் இருக்கும். இது ஒன்று ஆணாகவும் ஒன்று பெண்ணாகவும் இருக்கிறது புதுமையாக இருப்பதனாலே அவனுக்கு கலியன், கலிச்சி என்று பெயரிடுவது புதுமையாக இருந்தது. இந்த புதுமை என்ற சொல்லை களி குறிப்பதனாலே குழந்தை களி களியாய் பேசுகிறது என்கிறோம். குழந்தை பேசுகின்ற மழலை மொழி நமக்கு மிக புதுமையாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தை இப்படி பேசுகிறது என்று. எனவே குழந்தை களி களியாய் பேசுகிறது என்பார்கள். அந்த களி என்ற சொல் வீரத்தை குறிக்கின்ற சொல்லாகவும் இருந்தது. களி பெருக்கம் என்பதனாலே உடற்பெருக்கம், உடல் வலிமை என்ற கொலை குறித்து களியன் என்ற சொல் வீரனை குறித்தது. களிய பெருமாள் என்று பலவே பெயர் வைத்துக் கொள்கிறார்கள். களியன் என்ற சொல் வீரன் என்றுதான் பொருள். அந்த தெலுங்கில் கூட களித்தனமு என்றால் வீரம் என்ற பொருளிலே அது வழங்குகிறது. அந்த களி பெருக்கம் என்பது அந்த மகிழ்ச்சி பெருக்கம் எங்கே அதிகமாக காணப்படும் என்றால், அரசனுடைய திருகோலக மண்டபத்திலே அரசன் முன்னால் வீரர்கள் இருப்பார்கள். வீரத்தின் பிறப்பிடத்தையும் அந்த அரசனுடைய திருவோலக்கம் தர்பார் மண்டபம் காட்டும். கவிஞர்கள், புலவர்கள் எல்லாம் இருப்பார்கள். அறிவின் பெருக்கமும் உடல் வலிமையின் பெருக்கமும் பல்வேறு நாகரிக பெருக்கமும் அந்த அரசனுடைய திருவோலக்க மண்டபத்திலே பெருமையாக பேசப்படும். எனவே அரசனுடைய பெரிய அந்த தர்பார் மண்டபத்தை, கொலு மண்டபத்தை களிமகிழ் என்றே பதிற்று குறிப்பிடுகிறது.
மன்னனை களிமகிழியில் பார்க்க வேண்டுமென்றால் அவனுடைய திருவோலக்கத்திலே அவனுடைய தர்பார் மண்டபத்திலே பார்க்க வேண்டும் என்றுதான் பழங்காலத்தில் சொன்னார்கள். அந்த களி என்ற சொல் இந்த கடல் வாணிகரை கூட கலியானர் என்றார்கள். கலியானர் என்றால் களி புதுமை, யானர் என்றால் புது பொருள்கள், பெரிய புது பொருள்களை கொண்டு கடல்வாணிகன் வருகிறான் என்றால் நிறைய பொருள்களை கொண்டு வருவான், அது களி. யானர் என்றால் இதுவரை காணாத புதிய பொருள்கள்லாம் கொண்டு வருகிறான். எனவே கடல் வணிகர்களுக்கு கலியானர் என்ற பெயரே இருந்தது. இத்தகைய சொல்லாட்சிகளை எல்லாம் நீங்கள் வடமொழியிலோ பிற வடந்திய மொழிகளிலோ காண முடியாது. கல்யாணச் சடங்கு என்பது மாப்பிள்ளைக்கு காதிலே விலையுயர்ந்த நகைகளை போடுவார்கள் கடுக்கனை, அதுக்கு கல்யாணச் சடங்கு என்று பெயர். பெண்ணுக்கு ஆண் தாலி கட்டுவது போல பெண் வீட்டார் மாப்பிள்ளைக்கு காதிலே கடுக்கனை அணிவிப்பார்கள். எனவே அவன் கல்யாணமானவன் என்பதற்கு ஒரு அடையாளம் அது. எனவே பெண்ணுக்கு மட்டும் தாலி கட்டுவதில்ல, ஆணுக்கு காதில் அணி அணிப்பதும் இரண்டு இருவருக்குமே அந்த திருமணச் சடங்கிலே ஒரு இருக்கிற உரிமையை அது வெளிப்படுத்தி காட்டுவதாக இருக்கிறது. இதை எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு புதுமை என்னவென்று கேட்டால், கலிப்பணம் என்ற சொல் இலக்கியங்களிலே பயின்று வந்திருக்கிறது. என்னையா அது கலிப்பணம் என்றால், பழங்காலத்திலே நெற்றியிலே தங்கத்திலே தங்கத்தகட்டிலே ஒரு பட்டம் கட்டுவார்கள். மூன்று பேருக்கு அதை கட்டுவார்கள். யாருக்கு என்றால், கல்யாணம் நடக்கும்போது பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நெற்றியிலே நெற்றிப்பட்டம் கட்டுவார்கள், தங்கத்தகட்டால் ஆனது. இப்போது போல தமிழ்நாட்டில் பல குடும்பங்களிலே திருமண நிகழ்ச்சியின் போது பெண்களுக்கு தங்கத்திலே பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நெற்றியில் தங்கத்தகடை கட்டுவார்கள். நாம் இன்னும் இன்றும் காணலாம். தங்கத்தகடு கட்டாதவர்கள் ஒரு நெற்றி சுட்டி போல ஒன்று செய்து பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நெற்றியிலே தொங்க விடுகிறார்கள். அது இந்தியா முழுவதும் காணப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நெற்றி பட்டம் கட்டுவதன் நோக்கம் இன்றிலிருந்து அவர்கள் குடும்பத் தலைவர்களாகிறார்கள், ஒரு தலைமையை ஏற்கிறார்கள் என்பதுதான் அந்த நெற்றிப்பட்டம். அரசனுக்கு மணிமுடி சூட்டுவது போல இல்லறம் ஏற்றவர்களுக்கு மணிமுடி சூட்டுவதுதான் நெற்றிப்பட்டம். அதுக்கடுத்து மற்றொரு நெற்றிப்பட்டம் யாரு கட்டுவார்கள் என்றால், ஊரில் ஒருவனை ஊர் தலைவனாக தேர்ந்தெடுக்கிறார்கள், ஒரு நாட்டுக்கு தலைவனாக தேர்ந்தெடுக்கிறார்கள், ஒரு வட்டத்துக்கு தலைவனாக தேர்ந்தெடுக்கிறார்கள். தலைவனாக தேர்ந்தெடுப்பதற்காக அவனுக்கு பட்டம் கட்டுவார்கள். தலையிலே முண்டாசு கட்டி நெற்றியிலே தங்கத்தகடு கட்டுவார்கள். அவன்தான் பட்டம் கட்டியவன். அதைத்தான் இப்போது ஒரியா மொழியெல்லாம் பட்டநாயக்கு என்று சொல்பவர்கள் எல்லாம் கூட அந்த பட்டம் கட்டுகின்ற பட்டம் கட்டி அவன் தலைமையை உடையவன் என்று எல்லாரும் ஒப்புக்கொள்ள செய்வது. நெற்றியிலே பட்டம் கட்டுவதனால அவனுக்கு நேதா என்று பெயர். நெற்றி தான் நெத்தி, நேதா ஆகி நெற்றியிலே பட்டம் கட்டவன் தலைவன் என்பதைத்தான் வடைந்த மொழிகள் கூட நேதா என்கிறார்கள். அதுக்கடுத்து தங்கக்காசிலே தங்க தகட்டிலே கட்டுவது என்பது யாராவது ஒரு இறந்து விடுகிறார்கள், குறிப்பிட்டவர் இறந்து விட்ட பிறகு அவர்கள் மேல் உலகத்திலும் சிறப்படைகிறார்கள். செல்லும் இடத்திலும் இவர்கள் தலைவர்களாகவே இருப்பார்கள், அடிமைகளாக இருக்க மாட்டார்கள். செல்லும் இடத்திலும் இவர்கள் மேன்மை பெற்றார்கள், மேலுலகத்திலும் இவர்கள் பெரியவர்கள் என்பதற்காக இறந்த பிணத்தின் நெற்றியிலே தங்கத்தகட்டால் நெற்றிப்பட்டம் கட்டுவது உண்டு. ஆதிச்ச நல்லூரிலே நடந்த அகழ்வாயிலே தங்கத்தாலான நெற்றிப்பட்டங்கள் நிறைய கிடைத்திருக்கின்றன. அதிலிருந்து இறந்தவர்கள் நெற்றியிலே நெற்றிப்பட்டம் கட்டினார்கள் என்று தெரிகிறது. அப்படி இறந்தவர்கள் நெற்றியிலே நெற்றிப்பணம் கட்டுவதற்கு கலிப்பணம் என்று பெயர். கலிப்பணம் என்றால் இறந்த பிறகும் அவனை பெருமைப்படுத்துகின்ற பணம். அது பழங்காலத்து பொற்காசு என்பது ஏறத்தாழ் ஒரு கிராம் எடை உள்ள தங்கம். அதிலே பத்தில் ஒரு பங்கு சின்னத்தகடு. அந்த சின்னத்தங்கத்தை தவிட்டு பொண்ணென்றும் தகட்டு பொண்ணென்றும் கூட சொல்வார்கள். அப்படி ஒரு சின்ன பணத்தை தங்கக்காசை இறந்தவர்கள் நெற்றியில் கட்டுவது வழக்கமாக இருந்தது. உயிரோடு இருக்கின்ற ஒருவனை தலைவனாக தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு நெற்றியில் பட்டம் கட்டுவார்கள் என்று சொன்னேன். அந்த முறையை சிந்துவெளியிலும் நாம் காண்கிறோம். சிந்துவெளியிலே ஒரு பாதி சமயத் தலைவன் போல ஒருவனை காட்டுகிறார்கள். அவன் நெற்றியிலே பட்டம் கட்டியிருக்கிறார்கள். அது தமிழர்களுடைய மரபு. பட்டம் கட்டி ஒருவனை தலைவனாக்குவது தமிழர்கள் மரபு. எனவே சிந்துவெளியிலே இவர்கள் பிஷப் என்று சொல்லுகின்ற ஒரு சமயத் தலைவனே ஏதோ ஒரு தலைவன், அவன் நெற்றியிலே பட்டம் கட்டியிருப்பதை நாம் இப்போது கூட அந்த சிந்துவை முத்திரையிலேயே நம்மால் காணப்படுகிறது. தமிழர்களுடைய நாகரிக தொன்மைக்கும் பழமைக்கும் மட்டுமின்றி ஒரு வரலாற்று பின்னணியையே இந்த கலியாணம் என்ற சொல்
அதை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது. இந்த கல்யாணம் என்ற சொல் வடமொழியிலே வட இந்தியாவிலே கல்யாண் என்று அப்போ கல்யாணம் ஹோகானா உங்களுக்கு நலம் உண்டாகட்டும் என்றுதான் பொருள். நம் கல்யாணத்துக்கு இருக்கிற இத்தனை பொருள்கள் வடமொழியிலே இல்லை. சம்ஸ்கிருதத்தில் கூட கல்யாண் என்ற சொல் வருகிறது. கல்யாணம் என்ற சொல்தான் பிராகிருத மொழியிலே கல்யாணாகி வடமொழியிலும் அது கடன் கொள்ளப்பட்டிருக்கிறது. வடமொழிக்கும் இந்த நம் கல்யாணம் என்ற தமிழ்தான் சென்று அது கல்யாண் என்று வழங்குகிறது என்பதை நாம் அறிகிறோம்.